காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஒகேனக்கலில் பரிசல் இயக்கவும் குளிப்பதற்கும் 25வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் திருமலைவாசன் இணைகிறார். திருமலைவாசன், கர்நாடக அணைகளில் இருந்து கூடுதலாக தற்போது எவ்வளவு நீர் திறக்கப்பட்டிருக்கு? கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காலை முதல் தற்போது வரை வினாடிக்கு 175,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலம் காவிரி நீர்ப்பு பகுதி மற்றும் கேரளா வயநாடு உள்ளிட்ட பகுதியில் தொடர் மழையின் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஎஸ் அணைகள் வேகமாக நிரம்பி வருது. இதனால் அணையின் பாதுகாப்பை கருதி கபினி மற்றும் கேஎஸ் ஆகிய இரண்டு அணைகளிலிருந்தும் தமிழகத்திற்கு வினாடிக்கு 83,000 கனஅடியாக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தாலும் காவிரி நீர்ப்பிடி பகுதியான நாற்றாப்பாளையம், மஞ்சட்டி, டெக்னிக்கோட்டை உள்ளிட்ட பகுதியில் தொடர் மழையின் காரணமாக ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி ஒகேனக்கலுக்கு 175,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து அதிக நீர்வரத்தின் காரணமாக ஓட்டமலை, முதலைப்பண்ணை, நாகர்கோவில் உள்ளிட்ட குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகேனக்கலில் உள்ள 5 அருவி, 5 பணி, சீனியர் அனைத்து அருவிகளும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக சொல்ல போனால் மெயினரிசில் நடைபெறும் முற்றிலும் தண்ணீர் மூழ்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் தடை இருந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் திரும்பி செல்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் ஒகேனக்கலிருந்து நாற்றாப்பாளையம் செல்லும் பிரதான சாலையே தண்ணீர் மூழ்கியுள்ளது. போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து மாற்று வழி மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. திருமலைவாசன், மிக முக்கியமாக பிரதான சாலைகளில் எத்தனை இடங்களில் போக்குவரத்து அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு? இப்போ பிரதான சாலையில் ஒகேனக்கலிருந்து நாற்றப்பள்ளி செல்லும் சாலையில் ஆலாம்பள்ளி என்ற பகுதியில் சாலையில் தண்ணீர் இது பண்ணியது. அதனால் அதுக்கு அது ஒட்டி அருகில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக மண் சாலை ஏற்படுத்தி அதனுடைய போக்குவரத்து தடையில்லாமல் இப்போ செயல்பட தொடங்கியிருக்கு. குடியிருப்பு பகுதிகளில் ஏதேனும் தண்ணீர் புகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு அந்த பகுதியிலிருந்து போயிருக்காங்க? இப்போ ஒகேனக்கலை பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதிகள் எடுத்துக்கிட்டீங்களா, ஓட்டமலை, நாகர்கோயில், முதலைப்பண்ணை உள்ளிட்ட பகுதியில் உள்ள வீடுகளை தண்ணீர் தொட்டபடியே செல்கிறது. இதே 250,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்து இருந்திருந்தா தண்ணீர் வீட்டுக்குள் புகுந்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இப்போது 175,000 கனஅடி தண்ணீர் என்பதால் அந்த வீட்டின் காம்பவுண்ட் சுவர் மட்டுமே தண்ணீர் தொட்டபடி செய்து இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் நேற்று 12 மணி அளவில் அங்குள்ள குடியிருப்பு வாசிகளை பள்ளி அங்க அருகில் உள்ள பள்ளிக்கு செல்லுமாறு தொடர்ந்து அறிவுறுத்தி அவங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம் திருமலைவாசன். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. காவிரியில் கரைபுரண்டோடும் வெள்ளப்பெருக்கால் ஈரோடு மாவட்டம் பவானி காவிரி கரையோர பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இது பற்றிய கள தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் அந்த வெள்ள நீர் ஆக்கிரமித்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது எங்கு இருக்கிறார்கள்? அவர்களுடைய நிலை என்ன? கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மேட்டூர் அணையானது அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து உபரி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. காவிரி ஆற்றில் படிப்படியாக அதிகரித்து வரக்கூடிய இந்த உபரி நீரின் காரணமாக காவிரியில் இரு கரைகளும் கரைபுரண்டு ஓடக்கூடிய வெள்ளப்பெருக்கு என்பது கரைபுரண்டு ஓடுகின்றது. குறிப்பாக தற்பொழுது 2 லட்சம் கனஅடி அளவிற்காக வினாடிக்கு 2 லட்சம் கனஅடி அளவிற்கு தண்ணீர் வந்து தற்பொழுது திறக்கப்பட்டு இருக்கின்றது. ஏற்கனவே நேற்று காலை முதலாகவே தண்ணீரினுடைய அளவு என்பது படிப்படியாக அதிகரித்து வந்த சூழலில் தற்பொழுது வினாடிக்கு 2 லட்சம் கனஅடி அளவிற்கு திறக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் காவிரியினுடைய இரண்டு கரைகளையும் தொட்டபடி ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் காவிரி கரையோரங்களில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் புகுந்திருக்கின்றது. குறிப்பாக தற்பொழுது நான் இருக்கக்கூடிய கந்தன் பட்டறை, அதே போன்று
காவேரி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கின்றது. குறிப்பாக இடுப்பளவிற்கும் மேலாக தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்திருக்கக்கூடிய காரணத்தால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உடைமைகளையும் அங்கிருந்து எடுத்து வந்து வெளியே தங்கியிருக்கிறார்கள். இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம பேசலாமா, எத்தனை மணிக்கு இங்கே தண்ணி வந்துச்சு, நீங்கள் அங்கிருந்து எத்தனை மணிக்கு வெளியில் வந்தீங்க? ஒன்றரை மணிக்கு சார் வந்ததுங்க. சாப்பாடுலாம் தராங்க, சாமானமெல்லாம் நாங்கள் எடுத்துட்டு எங்கள் கந்தம்பட்டையில் ரெண்டு நாளாக கொடுத்துக்குறாங்க. சாப்பாடெல்லாம் 3 நேரம் வருதுங்க. கந்தம்பட்டையிலிருந்து இப்போ தங்கி இருக்கிறோங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? எப்படி இருக்கு? எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டேங்க. 1.5 மணிக்கு மேலே தண்ணி வந்ததுனால எல்லாமே எடுத்துட்டோங்க. நாங்கள் முந்தானால பாத்திரமெல்லாம் எடுத்துட்டோங்க. இப்போ தண்ணி வருதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்களா? என்ன என்ன மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுத்துருந்தாங்க? முன்னாடியே ரன் பண்ணிடுறாங்க. அவங்க சொன்ன உடனே நாங்கள் எல்லாம் சாமானமெல்லாம் எடுத்துகிட்டு மேலே ஏறி வந்துட்டோம், பாதுகாப்பாக வந்துட்டோம். இப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எப்போ தண்ணி வந்துச்சு, இப்போ அப்போ எந்த மாதிரி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அன்னைக்கு இந்த மாதத்துலேயே வந்த தண்ணிங்களா? இந்த மாதம் கம்மியாக தான் போச்சுங்க. அப்பயுமே சாப்பாடு எல்லாம் பாதுகாப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்பயுமே சாப்பாடு எல்லாம் பாதுகாப்பு எல்லாம் பட்டர்லாம் இப்போ லைட்டு கீட்லாம் போட்டு எல்லாமே பாதுகாப்பு பண்ணி கொடுத்துட்டாங்க. இதே பகுதியை போலவே இந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பவானி நகராட்சி சார்பாகவும் அவர்களுக்கு 3 வேளை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறையினரும் இந்த பகுதியில் முகாமிட்டிருக்கின்றார்கள். வருவாய்த்துறையினர் மற்றும் அதே போன்று போலீஸாரும் முகாமிட்டு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய மக்களும் பாதுகாப்பான பகுதிக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். மேட்டூர் அணையிலிருந்து 2 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் மேட்டூர் அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கீங்க. தற்போதைய களச்சூழல் என்ன குமரேசன்? அதாவது கடந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணையிலிருந்து தற்போது 2 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரியில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 3 தினங்களாகவே மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீரின் அளவானது தொடர்ந்து அதிகரித்து வந்ததின் காரணமாக மேட்டூர் அணையின் பாதுகாப்பு கருதி மேட்டூர் அணை ஏற்கனவே 120 அடி தனது முழு கொள்ளளவை எட்டியதின் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து அந்த நீர்வரத்தை அப்படியே வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு 30,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் அது படிப்படியாக அதிகரித்து தற்போது 2 லட்சம் கன அடி தண்ணீராக வந்து கொண்டிருப்பதன் காரணமாக தற்போது அந்த 2 லட்சம் கன அடி தண்ணீரையும் அப்படியே மேட்டூர் அணையில் இருந்து அதாவது இந்த 16 கன் மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடமானது மேட்டூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சங்கிலி முனியப்பன் கோயில் என்ற பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த பகுதி அதாவது இந்த காவிரி கரையை ஒட்டி செல்லக்கூடிய சாலை அமைந்திருக்கிறது. இந்த சாலையானது அதாவது மேட்டூரிலிருந்து எடப்பாடி பூலாம்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த சாலையாகும். இந்த பகுதியில் தான் வெள்ளப்பெருக்கு என்பது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலையில் தற்போது தண்ணீர் முழங்கால் அளவு வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மேட்டூரிலிருந்து எடப்பாடி செல்லக்கூடிய அதாவது பூலாம்பட்டி எடப்பாடி செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பூலாம்பட்டியிலிருந்து மேட்டூர் வரக்கூடிய அந்த போக்குவரத்தும் தடைப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் யாரும் இந்த வழியே செல்லக்கூடாது என்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கார்கள். இந்த நிலையில் திடீரென வந்தவர்கள் மட்டும் இந்த வழியே தற்போது கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. அதாவது மேட்டூர் அணையிலிருந்து 2 லட்சம் கன அடி தண்ணீர் தற்போது திறந்து விடப்படுவதன் காரணமாக முழங்கால் அளவு தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரின் அதாவது வெளியேற்றம் என்பது 2,10,000 கன அடியாக வெளியேற்றப்படும் பொழுது இந்த பகுதியில் மேலும் தண்ணீர் மேலும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இந்த பகுதி ஒரு அபாயகரமான பகுதியாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே தான் இந்த பகுதியில் எந்த விதமான வாகனங்களும் செல்லக்கூடாது என்ற வகையில் தற்போது காவல்துறையினர் தடை விதித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் இந்த வழியே வரக்கூடாது என்ற வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கும் பகுதி மக்களிடமே கேட்போம்.
பார்ப்போம். சார், இந்த பகுதியில் இப்போ இந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளோ பெரிய அளவில் தண்ணி வருது, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? காவல்துறை என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை சொல்லியிருக்காங்க? இந்த ரோடு வந்து மெயின் ரோடு, தர்மலை ஒட்டி பூலாம்பட்டி இதுலேருந்து எடப்பாடி போகிற வழிங்க. இப்போ குறுக்க இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. மேலும் அதிகரிக்கிறப்ப இந்த தண்ணியிலேருந்து ஜனங்க இறங்கி நடந்தாங்கன்னா தண்ணியில் ஆத்தோடு அழிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால போலீஸ் பாதுகாப்பு கருதி ரெண்டு பக்கமும் போகிறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடல் சுனாமி எப்படி ஊருக்குள்ளே நுழைஞ்சோ அது மாதிரி இப்போ 2 லட்சம் கண்ணாடி பயனாக்கன் பாலத்தில் திறந்து விட்டதுனால சுனாமி ஊருக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி காட்சி அழியுதுங்க. இது 2 லட்சம் கண்ணாடி தடுத்து நிறுத்தினா மேட்டர் அணையோட பாதுகாப்பு கருதி தான் திறந்து விடுறாங்க. இல்லைன்னா மேட்டர் அணைக்கும் பிரச்சனை இருக்குது. இதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு சுவர் பலகீனமான இந்த தண்ணீர் தர்மலுக்குள்ளேயும் போய் தர்மலும் மூடுற அளவுக்கு ஒரு பெரிய விபரீதம் நடந்துருங்க. அதை பார்த்து நடவடிக்கை எடுத்து காம்பவுண்டையும் இது பண்ணுங்க. சார், எப்படி இருக்குது இடம் சார்? இது வந்துங்க சார், சமீபத்துலேருந்து இப்போ இந்த இந்த நிமிஷத்தில் ஒரு காலை 7 மணி சுமார் இருக்குது, ஒரு 140,000 கண்ணாடி வீதத்தில் தண்ணி வந்து கொண்டு இருந்தது. அப்போ வந்து போக்குவரத்துக்கெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ சமீபமாக ஒரு 10¾ அளவில் ஒரு 2 லட்சம் கண்ணாடி தண்ணீர் வந்து இப்போ வந்துட்டுருக்குன்னு வருவாய்த்துறை மூலிமா எங்களுக்கெல்லாம் தகவல் கிடச்சிது. நாங்கள் வந்து கோல்நாய்க்குப்பட்டி பஞ்சாயத்தில் இருக்கோம். கோல்நாய்க்குப்பட்டி பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டாவே பூலாம்பட்டி வரைக்கும் இருக்குது, ஒரு 19 கிலோமீட்டர். இந்த 19 கிலோமீட்டர் மக்களுக்கு வந்து, மக்களுக்கும் நமது பள்ளி மாணவர்களுக்கும் அல்லது மருத்துவன் இதுக்கு எடப்பாடியிலேருந்து வந்து தலைமை ஆஸ்பத்திரிக்கு வரதாக இருந்தால் கூட நம்ம மேட்டர் அணைக்கு தான் வரணும். அந்த சாலை பிரதான சாலை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற பிரதான சாலை. இது வந்து கடல் போல் இப்போ காட்சியளிக்கின்றது. இது இந்த இடம் வந்து 2 வருடங்களுக்கு முன்பு நம்ம மட்டமாக இருந்தது. அதை வந்து இப்போ விரிவுபடுத்தி அந்த விரிவாக்கம் இப்போது தற்செயலாக பயன்படுத்தப்படவில்லை. அதாவது மேட்டூர் அணையில் 2 லட்சம் கண்ணாடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டதின் காரணமாக மேட்டூர் அணையில் வெள்ளப்பெருக்கு காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவிரி ஆற்றிலிருந்து அந்த கரையோர பகுதிகள் அனைத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த காவிரி கரையோரத்தில் விளைவித்த அதாவது விளைநிலங்கள் இருக்கிறது, 100க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் அந்த பகுதியில் விளைவிக்கக்கூடிய அந்த விளைவித்த அனைத்து அதாவது பருத்தி வாழை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே அந்த தண்ணீர் புகுந்ததின் காரணமாக அந்த பயிர்கள் தற்போது தண்ணீர் மூழ்கி இருக்கிறது. அதே போல மா தென்னை உள்ளிட்ட பயிர்களும் தற்போது தண்ணீர் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடமானது ஒரு கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய இடம். அதாவது 23,000 கண்ணாடி அந்த நீர் மின் நிலையங்கள் வழியாக வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீரும், அதே போல 16 கண் அந்த மதகு போக்கி வழியாக வெளியேற்றக்கூடிய 177,000 கண்ணாடி தண்ணீரும் ஒன்று சேரக்கூடிய இடம் தான் இந்த சங்கிலி முனியப்பன் கோயில் என்ற அந்த பகுதியில் உள்ள இந்த இடம். அதாவது இரண்டு அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரும், அதே போல இந்த மதகுகள் வழியாக வரக்கூடிய தண்ணீரும் ஒன்று சேரக்கூடிய இடத்தில் தான் இவ்வளவு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்கனவே தாழ்வான பகுதியாக இருந்து தற்போது சாலை மேம்படுத்தப்பட்டு இருந்தாலும் தண்ணீர் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த பகுதியில் தற்போது சாலைக்கு தண்ணீர் வந்திருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து தற்போது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக மேட்டூர் அணையிலிருந்து, மேட்டூர் பகுதியிலிருந்து பூலாம்பட்டி, அதே போல எடப்பாடிக்கு செல்லும் பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த வழியாக செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதே போல சங்ககிரியிலிருந்து ஏராளமான இந்த அனல் மின் நிலையத்திற்கு சாம்பல் ஏற்றி செல்லக்கூடிய லாரிகள், 100க்கணக்கான லாரிகள் இந்த பகுதியில் வரும். அந்த லாரிகளையும் இன்னும் சற்று நேரத்தில் நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வகையில் தான் இந்த பகுதியே ஒரு வெள்ளக்காடாய் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் பல்வேறு இடங்களிலும் இருந்து வந்து அவர்கள் பார்த்து இந்த தண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருவதன் காரணமாக மக்கள் பாதுகாப்பாக இந்த தண்ணீரை பார்த்து செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் மக்களை பொறுத்தவரை தற்போது தூரத்தில் நின்று இந்த தண்ணீரை பார்த்துக் கொண்டிருக்கார்கள். 2018 2,17,000 கண்ணாடி தண்ணீர் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தாக வந்தது. அந்த தண்ணீர் அப்படியே மேட்டூர் அதாவது காவிரியில் வெளியேற்றப்பட்ட போதுதான் இவ்வளவு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் இந்த 2 லட்சம் கண்ணாடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் 2,10,000 கண்ணாடி தண்ணீர் இந்த காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், அதே போல கர்நாடகாவில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அந்த கர்நாடகாவில் உள்ள அணைகளிலிருந்தும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அதே போல காவிரியில் அந்த நீர்பிடிப்பு பகுதியில்
மழை பெய்து ஒரு காரணமாக காவிரியில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த இரண்டு நீரும் சேர்ந்து காவிரி ஆற்றிற்கு வந்து கொண்டிருப்பதால் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவு எட்டியிருப்பின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீரை அப்படியே வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் காவிரி ஆற்றில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காவிரி கரையோர பகுதியில் உள்ள சங்கிலி முனியப்பன் கோவில், பொறையூர், தங்கபாம்புரி பட்டணம், அண்ணா நகர், பெரியார் நகர் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அண்ணா நகர் பகுதியில் 50 மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்ததின் காரணமாக அந்த பகுதி மக்கள் தற்போது மேடான பகுதிகளுக்கு முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகிறார்கள். அதே போல பெரியார் நகர் பகுதிகளிலும் இன்னும் சற்று நேரத்தில் தண்ணீர் புகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த காவிரி கரையோரத்தில் வசிக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று மாவட்ட நிர்வாக சார்பில் தொடர்ச்சியான ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தண்ணீரை காண்பதற்காக வரக்கூடிய இளைஞர்கள் அந்த தண்ணீருக்கு அருகே செல்லக்கூடாது. ஏனென்றால் நேரத்திற்கு நேரம் இந்த தண்ணீரின் வேகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, தண்ணீர் வெளியேற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே மக்களை பொறுத்தவரை தூரத்தில் நின்று பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த கிராமப்புற மக்கள், அதாவது இந்த காவிரி கரையோரம் உள்ள கிராமப்புற இளைஞர்கள் ஏராளமானோர் தற்போது வந்து இந்த தண்ணீரை ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கார்கள். ஏனென்றால் 4 பிறகு ஒரு வெள்ளக்காடாய் ஆர்ப்பரித்து வரக்கூடிய இந்த வெள்ளத்தை பார்ப்பதற்காக ஏராளமான இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அளவில் தான் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் தற்போது 2 லட்சம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல அணையில் அந்த அணையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீர் காவிரி ஆற்றில் சீறி பாய்ந்து வருகிறது. சீறி பாய்ந்து வருவதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள ஒரு சுமார் 100 ஏக்கர் பகுதியில் விளைவிக்கப்பட்டிருந்த அந்த பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இந்த வகையில் தான் மக்களை பொறுத்தவரை ஒரு பாதுகாப்போடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகமும் தொடர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கள தகவல்களையும் காட்சிகளையும் விரிவாக பதிவு செய்தமைக்காக நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.